வணக்கம் வணக்கம் எனது ஜோதிட பிரியர்களே வாடிக்கையாளர்களே மாணவர்களே மற்றும் நண்பர்களே இந்த ராகு கேது ராகு கேதுவை பற்றியே பல பிரச்சனைகள் நம் ஜோதிட உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் என்னென்னா ராகு கேதுவை தான் திருமணம் இருக்கிற பொண்ணை தான் திருமணம் செய்யணுங்கிறது மிக மிக கொடுமையான விஷயம் அதை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டாச்சு அது அது கட்டுற வேம்பாடு கட்டாத வேம்பாடு அவங்க அவங்க ஜோசியங்க பண்ணிக்கிட்டு அவங்க குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அதை பற்றி நமக்கு ஒரு எனக்கு அது வந்து வன்மையாக அது அந்த இது அசிங்கமாக இருக்குது ஒரு தீயது இன்னொரு தீயது அப்படிங்கிறதே எனக்கு பிடிக்கலை பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் வச்சுருக்கோம் ஜோ கே எங்கள் என்கிட்ட சொல்கிறாங்க சார் நீங்கள் ஜோசியர் ஒத்துக்கிறீங்க அந்த ஜோசியர் ஒத்துக்களை நான் என்ன பண்ணுவேன் அந்த ஜோசியர்கள் அவ்வளோதான் அவங்களுக்கு எ அதாவது ஞானங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம வந்து அடுத்தடுத்து மேல் படிப்புக்கு போகிறோம் இருக்கிற படிப்பே போதும்னா அது அவ்வளோ தான் அதுக்கு நான் ஜோசியரை குறை சொல்கிறே கிடையாது இதை எழுதி வச்சுட்டு போய் எழுதி எழுதி பாருங்க பாருங்கள் தான் குறை சொல்லணும் ரைட் அதில் இன்னொன்று என்னென்னா ஒரு பாடல் இருக்கும் இந்த ராக கேது பற்றி என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பொதுவாகவே அதெல்லாம் சொல்லுவாங்க இந்த ஆமேடம் நன்று ஆமேடம் எருது சுரா நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில்னு ஒரு வார்த்தை வரும் வார்த்தை அந்த வார்த்தையில் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு மேஜராசி ரிஷபராசி கடகராசி சிங்கராசி மற்றும் விருச்சிக ராசியில் இருந்தால் சர்வ அரிஷ்ட நிவர்த்தியும் தீர்க்காயுள் பிராப்தியும் உண்டாகும்னு சொல்வாங்க நல்லா கவனிக்கணுங்க அஞ்சு ராசி நல்லா அஞ்சு ராசி அஞ்சு ராசியை பற்றி பேசுது மேடா மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு ராசியை சொல்லுது இன்னொரு பக்கம் என்ன சொல்லுதுன்னா மகரிஷி பராசரர் தான் நான் முதல்ல சொன்னது மேச ரிஷபம் கடகம் சிங்க விருச்சிகம்னு அவர் ஒரு அஞ்சு ராசி ஆலாளுக்கு சொல்லியிருக்காங்க அந்த பாடல்கள்லேருந்து எதை எடுத்து சொன்னாங்கன்னு தெரியலை ஒரு பாடலில் மேடம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஒரு பாடலில் மேடம் ரிஷபம் கடகம் சிங்க விருச்சிகம் ஏதோ அஞ்சு ராசி இவங்களே குழம்பிக்கிறாங்க அது எழுதுனவங்க பாடா எடுத்து எழுதுனவங்க பாடா அதை உண்டாக்குனவங்களான்றதுன்னு தெரியலை இப்போ ஒரு கருத்துக்கு வர்றோம் அப்படின்னா நான் அது சரி தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு அதை பற்றியெல்லாம் அதிகமான ஆய்வுகளுக்கு வந்துட்டோம் அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறான் இந்த அதுலேயும் அஞ்சலேயும் வெறும் ராகு இருந்தால் அவன் ரோக நிவர்த்தி பெறான் அவன் எல்லா விதமான யோகங்களையும் பெறான்னா அப்போ ராகு ஒருத்தன் தான் தீர்மானிக்கிறானா அப்போ மற்ற கோள்கள் எட்டு கோள்களுமே சும்மா தெரியுதா அவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா அப்போ இந்த ராசியில் பொதுவாக கோல் இந்த கோல் ராகு இருந்துட்டான் நன்மையா சரி இவங்க சொல்கிறபடியே வருவோம் இந்த ராசிகளில் அந்த ராகுவே நிற்கட்டும் அப்போ லக்ன ரீதியாக அது எட்டாம் பாவமாகவோ பன்னெண்டாம் பாவமாகவோ ஆறாம் பாவமாகவோ வேலை செய்யக்கூடிய அமைப்பில் அது நின்றால் அது எப்படி நன்மை தரும் இந்த பொதுவான பலன்களை நீங்கள் சொல்லிவிட்டு போயிட்டீங்கன்னா பாட்டெல்லாம் பாடுறாங்க கேட்டிருக்கேன் ஐயோ நான் நீ இல்லையா மேசாக அது வந்து வெறிச்சிய லக்கணத்துக்கு ஆறாம் பாவத்தில் நிற்கிது கன்னி லக்னத்துக்கு எட்டில் நிற்கும் மேசத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம்னா ராகு பன்னெண்டில் நிற்கும் அவன் எப்படியா நல்லது தருவான் இங்கே என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா வர்றாங்கன்னா சர்வ அரிஷ்ட நிவர்த்தி சர்வ அரிஷ்டங்கிற சான்ஸ்கிரிட்டை பொருளாம் அரிஷ்டங்கள் எத்தனையோ அரிஷ்டங்கள் இருக்கு ஏன்னா அத்தனை அரிஷ்டங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புலையும் இருக்கும் தீர்க்காயில் பிராப்தி எப்படி சொல்ல முடியுமுங்க ஆக இங்கே கோள்கள் சொல்லப்பட்ட அந்த பாடலை சொல்லிவிட்டு அதெல்லாம் நல்லா இருக்கும் போங்கன்றவாங்க அதெல்லாம் ஜோதிடம் அது பா எல்லா கோள்களுமே பாவகத்தை தான் இயக்குது மறந்துட வேண்டாம் அது ராகுமத்துரும் தனியாக ராஜின நின்று இயங்காது அது பாவகத்துக்குள்ளே இருந்து தன்னுடைய வெளிப்பாடுகள் எப்படி எப்படியெல்லாம் பலன்கள் தருவேன்னு சொல்கிறது தான் வேலை பன்னெண்டு பாவம் வந்த பின்னாடி ஒம்போது கோள்களும் தனித்து இயங்கி பன்னெண்டு பாவத்தை தான் இயக்கணுமே தவிர தனித்தெல்லாம் இயங்காது அப்படின்னா அந்த ஜாதக கட்டமே வேண்டாம் வெறும் ராசி கட்டத்தை மாதிரி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பொழுதை ஓட்டிகிட்டு போயிடலாம் ஆக இது ஒரு பலன் இது கோச்சார ரீதியாக வருதா அல்லது பிறந்த ஜாதகத்தின் ரீதியாக வருதா அது எப்படி வேணாலும் சொல்லிக்கங்க ஆனால் இந்த மாதிரியான பொது பலன்களில் கொஞ்சம் யோசிங்க பல்வேறு கருத்துக்கள் ஒருவர் சொல்வதை இன்னொருத்தர் கூட்டி சொல்வார் இன்னொருத்தர் மாற்றி சொல்வார் இன்னொருத்தர் இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க அதை அவங்கவுங்க காலத்தில் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச புக்கின் அடிப்படையில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வியாக்கியானம் பண்ணி எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க இதையெல்லாம் உண்மையாக அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது இவை இவ் இந்த பொது பலன்கிறது வந்து ஒரு சதவீதம் கூட நடைபெறாது அதை நடைபெறும் சொல்லி நம்ம சாத்தியத்துக்கு கொண்டு போகக்கூடாது அவள் இருக்கலாம் ஏன் இந்த அஞ்சு ராசிகள் இல்லாமல் வேறு ராசிகளில் இருக்கக்கூடிய அந்த ராகு நல்ல பாவக தொடர்புகளில் இருந்தான அவன் நல்லது தானே செய்யணும் சரிங்க இவங்க ஏங்க இதை விசேஷித்து இந்த காரணத்தை மொத்தம் சொன்னாங்க சத்தியமாக தெரியாதுங்க ஏன்னா உச்ச நீச்சம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரிஷபத்தையும் விருச்சயத்தையும் ராகு கேது உச்ச நீச்சம் அதன் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்களா தெரியாதுங்க சட்பலத்தில் கணிக்கும்போது கோல் ஜீரோ பாயிண்ட் ஒன் பாயிண்ட்டு ஜீரோ ஒன் இருக்கக்கூடிய கோல் அல்லது ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்றில் இருக்கக்கூடிய கோல் சட்பலத்தில் அதிக வலிமை பெற்று ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோக்கெல்லாம் வந்துடுது நீச்சமாக வேணால் இருக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து வலுவான கோலாக இருக்கோம்ட்டு அது சட்பலம் வலிமையில் காமிக்கிது அதே மாதிரி உச்சக்கோள் அறுபதுக்கு போடுவோம் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட்டு ஃபைவ் நைன் இருக்கக்கூடிய உச்ச கோல் சட்பலத்தில் சுத்தமாக பலம் இல்லாமல் அது பாட்டுக்கு பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் நிற்கிற கோளையும் பார்த்துருக்கேன் ஜாதக ரீதியாக கணிக்கும்போது எனவே அங்கே பலம் ரீதியாக நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல தான் பார்க்கணுமே தவிர இந்த கோல் உச்சம் இந்த கோல் நீச்சம் ராகு கேதுக்கு சட்பலத்தில் இடமே கிடையாது அதை பற்றின வலிமைகளை பற்றி பேசவே இல்லை ஸ்ரீபதி அதை எழுதும்போது சட்பலத்தில் ஸ்ரீபதி காலத்தில் ராகு கேது கோள்களாக இணைக்கப்படலை இப்போ பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி கிபி பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி இணைத்த இந்த ராகு கேது ஆனால் இந்த தொந்தரவு இருக்கேங்க இன்றைக்கெல்லாம் அந்த ராகுவை கண்டுபிடிச்சி அந்த திருநாகேஸ்வரம் கோயிலும் அந்த காலகஸ்தி கோயிலுக்கு போய் செஞ்சாத்தான் உங்களுக்கு கேது தோஷம் தீரும்னு சொல்லி மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கியிருக்காங்க பாருங்கள் சோசியர்களுக்கு என்ன அவங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிடலாம் தீர்வு இல்லையே எத்தனையோ பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தி தும்மா திராட்டில் திரியிறாங்களே அதுவும் இருக்குல்ல எனவே கொஞ்சம் கவனம் வேண்டும் இந்த மாதிரியான பொது பலன்கள் சொல்லியிருக்கிறப்ப நாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அந்த பாடலை சொன்னோன்னே உடனே சரியாயிருமா எதிர்த்து கேட்க ஆள் இல்லைன்னா எல்லா பாடலுமே உண்மையாகும் எதிர்த்து கேட்க ஆள் இருந்தால் உனக்கு என்ன தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுன்னா யாரும் வரமாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த பாடல்கள் எந்த கோல் பொதுவாக நீங்கள் பலன் சொல்லிகிட்டே போனாலுமே மற்ற கோள்களும் இருக்கிறன்றன பாவகங்களை தான் அந்த கோள் செய் வேலை செய்யணும் எந்தபடி வேலை செய்யணும் சொல்லி தீர்க்கமாக கண்டுபிடிச்சி பலனை உரைங்க பொதுவான பாடல்களை எடுத்துகிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போவேண்ணா அதே மாதிரி சொல்லுவாங்க இல்லையா சூரியன் செவ்வாய் சேர்ந்துட்டா அந்த பெண் விதவையும் வைம்பாங்க சூரியன் செவ்வாய் சேர்ந்து உலகமாக பெண்கள் எல்லாம் கணவரோட ஐம்பது வருஷம் வாழ்ந்தவங்கள்லாம் இன்னும் நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க அதெல்லாம் இருக்குது எனவே தயவுசெய்து அது சொன்னோன்னே அது சேர்ந்த உடனே எல்லாமே கெட்டு போயிடும் நினச்சி நீங்கள் பேசுகிறத தவிர்த்துருங்க அதெல்லாம் நாங்கள் கொண்டாந்து கொடுத்தோம்னா அவ்வளோ கொடுப்போம் நீங்கள் இறந்து போனதுக்கு பத்து ஜாதகம் கொடுக்கலாம் நான் வாழ்கிறதுக்கு பத்தாயிரம் ஜாதகம் கூட கொடுப்பேன் கண்டு இதுக்காக இதே வேலையை பார்த்து கூட அந்த கொடுத்துட்டோம்னா சப்மிட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு அப்போ எது சரி எது தவறு பாவகம்தான் சரி பாவகமே வேலை செய்ய வேண்டும் தீய பாவகங்களில் இருக்கக்கூடிய கோள்களுடைய நட்சத்திர சாரம் வாங்கின கோள்களும் தீய பாவத்தை இயக்கும் தீய பாவத்தில் இருக்கக்கூடிய கோள்களும் தீய பாவத்தை இயக்கம் அவை நல்ல பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் வாங்கினாலும் தீயபாவத்தின்னு கொஞ்சம் இணைச்சி சொல்லும் பார்த்து சொல்லுங்கள் அழகாக சொல்லுங்கள் ஆனால் இந்த மாதிரியான பொது பலன்களை சொல்லி சொல்லக்கூடிய ஜோதிடர்கிட்ட போக வேணாம் அவங்களுக்கெல்லாம் அந்த ஆராய்ச்சியும் தெரியாது ஒன்றும் தெரியாது என்னத்தையாவது நாலு புக்கில் இருக்கக்கூடிய நாலு பாடலை பாடிட்டு உங்களை மண்டையாட்டி விட்டு போயிடுவான் அதுக்கு தகுந்த மாதிரியே அவன் உங்களை நம்ப வைக்கிறதுக்கு துருவ கணிதம் சொல்கிறான் கூட பிறந்தது இத்தனை மாமையத்தனம் அச்சனை எத்தனை ஒருத்தனையும் ஒருத்தன் கேட்குறான் தருமபுரியிலருந்து போய் சொல்கிறான் அப்போ நீ கூட அம்மா கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்களாம் சொல்லிடுவேன்னா எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்கள் நான் வகிறேன் அப்படியே அவங்க அதை அவங்க கேட்குறாங்க நீ அதனால் சொல்ல முடியும்னா நீ சொல்ல முடியுமா நான் ஒரு ஜாதகத்தை கொடுத்தா சொல்ல முடியுமா நாலு சாரை வச்சிக்கிட்டு வணக்கம் ஏங்களெல்லாம் நிறுவீங்கன்னா எங்கே போவீங்க எந்த கோர்ட்டில் போய் நிருவிப்பீங்க அந்த துருவ கணிதம் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் ஏமாற்றக்கூடிய ஜோதிடர்கள் அவங்கெல்லாம் இந்த மாதிரி பாடல்களை போடுவாங்க ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றும் இருக்காது அதனால் கவனம் இந்த பொது பாடலை சொல்லி மக்களை நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னால் நம்பிடாதீங்க இங்கே தீர்க்காய்ச்சின்னு போட்டிருக்கு அதனால் சொன்னேன்னு சொன்னால் அது உண்மையில் ஆய்வு செய்யப்படவில்லை அவர்கள் ஒரு பொது கருத்தாக எடுத்து சொல்லப்பட்ட விஷயம் இப்படி நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாடல்கள் இங்கே ஜோதிட உலகத்தில் கண்டமே எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க எதுக்கும் மொ மொட்டைக்கும் முழங்காலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது எனவே தயவுசெய்து இம்மாதிரியான பாடல்கள் ராகுவை தூக்கி வச்சு பேசுனா பேச நம்பவே வேண்டாம் அங்கே இருந்த ராகு மேசத்தில் இருக்கிற ராகு ரிஷபத்தில் இருக்கிற ராகு அவர் ஆறு எட்டு பன்னெண்டாக லக்ன ரீதியாக மாட்டானே அவர் துன்பத்துக்கு தான் அவர் கொடுத்தாலும் துன்ப தான் செயல்படுத்தி ஆகணும் கவனமாக இருங்க மக்களே இந்த மாதிரியான பொது விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்களை தவிர்த்து விடுங்கள் நன்றி நன்றி நன்றி